ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் தமிழ் ஜி கே எந்தெந்த சேனலெலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து சேனலோட லிஸ்ட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்து நியூவாக படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்ல போகிற சேனல்ஸில் சில சேனல் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரும் பென்னும் கையில் வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய சேனலில் என்ன

இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே மேக்ஸுக்கு பெஸ்ட் சேனல்ஸ் கொடுத்துருக்கோம் தட் மீன்ஸ் எந்தெந்த டாபிக் எந்தெந்த சேனலில் முடிச்சு கொடுத்துருக்காங்க சயின்ஸுக்கு எந்தெந்த டாபிக் எப்படி முடிச்சிருக்காங்க எந்தெந்த சேனலில் திருக்குறள் இதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் எந்தெந்த சேனல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக நான் வந்து உங்களோட தேடலையும் நேரத்தையும் நான் மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கேன் ஓகேவா இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது வந்து படிக்கிறவங்களுக்கும் நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஹெல்ப் தான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் ஓகேவா அதுக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சேனல் வந்து வின் அண்ட் சைன் ஓகேவா வின் அண்ட் சைன் இவங்க ஜிகேக்காக டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க எப்போ கண்டெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா டிசம்பர் டுவெண்ட்டி டிசம்பர் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் ஒன் வரைக்கும் கொண்டு போறாங்க இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான் ஜிகேக்கு தான் கொஸ்டினும் ஆன்சரும் பிடிஎஃப் வந்து எதில் கொடுப்பாங்கன்னா யூடியூப்ல தான் கொடுப்பாங்க வேற டெலகிராமோ வாட்ஸ்அப்போ எதுவுமே கிடையாது நீங்க யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து வெளியிடுறாங்கன்னா இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு இப்போ டெஸ்ட் நம்பர் ஒன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க வீடியோ வந்து கொடுப்பாங்க அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க செக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து இவங்களோட பிளான் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா வின் அண்ட் சைன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களோட இதில் இந்த டெஸ்ட்டோட அனவுன்ஸ்மெண்ட் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கான பிளான் அவைலபிளாக இருக்கு அதை எடுத்து பாருங்க அவங்க எந்த மாதிரி டெஸ்ட் கொண்டு போக போறாங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுக்குமே நடக்க புக் வைஸ் நடக்க அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் டிசம்பர் டுவெண்ட்டி தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேவா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சேனல் வெற்றி அடைவோம் வெற்றி அடைவோம் சேனல்ல வந்து தேர்ட்டி டேஸ் பிளான் சிக்ஸ்டி டேஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க நைன் பி எம் ஓகே சிக்ஸ்த் டு டுவெல்த் தமிழும் வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க வாட்ஸ்அப் அப்புறம் டெலகிராம் குரூப் இந்த மாதிரி நிறைய லிங்க் வந்து நமக்கு கொடுக்குறாங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க அவங்களோட சேனல்ஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம் நீங்க அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய லிங்க் இருக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபர்தரா அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மெயின்ஸுக்கான சில டிப்ஸும் அப்பப்போ கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஜிகேக்கும் நமக்கு வந்து டெஸ்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க மேக்ஸுக்கும் தான் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏதோ அசைன்மெண்ட் மாதிரி தரோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அவங்களோட அந்த வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்கள் தேர்ட்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் பிளான் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க யூடியூப்பில் எல்லாத்துக்கும் என்னால் வீடியோ வந்து கொடுக்க முடியாது ஏன்னா எனக்கு இதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு நான் ஒன்று வீடியோ வந்து நான் எடுத்தோ இல்லை பிடிஎஃப் எடுத்தோ டவுன்லோட் பண்ணியோ அதை லிங்காக கன்வெர்ட் பண்ணியோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்க பேப்பரும் பெண்ணும் வச்சிருந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்கள்ட்ட பிடிஎஃப் வந்து இருக்கும் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க ஓகே அடுத்து இப்போ வெற்றி அடைவோம்ல வந்து தமிழ் ஜி ரெண்டுக்குமே ஓகேவா வின் சைன்ல ஜி மட்டும் அடுத்து இடி அகாடமி இந்த இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா தான் போகும் ஆனா நீங்க டைம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை நான் வந்து ரெடி பண்றதுக்கு எனக்கு டூ ஹவர்ஸ் மேல ஆச்சு ஓகே ஏடிடபிள்யூ டபிள்யூ வந்து தமிழ் டெஸ்ட் வந்து டெய்லி நடத்துறாங்க இன்னையில இருந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஐம்பது நாளைக்கான பிளான் வந்து ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜி கேக்கும் டெஸ்ட் நடக்குது டெஸ்ட் வந்து ஆன்லைன்ல நடக்குது அண்ட் பிடிஎஃப் நமக்கு கொடுக்குறாங்க போனுக்கே வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பிளானும் இருக்கு வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை டெலிகிராம் குரூப்போ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஷெட்யூல் பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு நீங்க இடி டபிள்யூ அகாடமியை வந்து சர்ச் பண்ணி பாருங்க அவங்களோட இந்த டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் செடியூல் பிடிஎஃபும் இருக்கு இன்னைக்கு காலில் அவங்க கொடுத்த வீடியோ வந்து ஐம்பது நாள் பிளான் ஓகேவா சோ இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணணும் நினைக்கிறவங்க தமிழ் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஜி கே டெஸ்டும் இருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அகாடமி ஆர்டிச்சூடி டிஎன்பிஎஸ்சி அகாடமி இந்த அகாடமி பத்தி நான் யூ கேன் டெஸ்ட் டூ நடக்கிறப்பவே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன் யூ கேன் டெஸ்ட் டூ அந்த ஒன் அந்த மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோலாம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நான் டெலகிராம்ல கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் கம்யூனிட்டி போஸ்ட்லயே ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்க பாத்திருப்பீங்க மேக்ஸ் அவ்வளோ கிளியரா இருந்துச்சு நான் பார்த்து எழுதியிருந்தேன் மேக்ஸுக்கு வந்து அவங்க நிறைய வீடியோ கொடுத்துருக்காங்க அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் இப்போ கரண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா ஜிகேக்கு வந்து டெய்லி லைவ் டெஸ்ட் வந்து நடக்குது அப்போது இன்னைக்கு என்ன டெஸ்ட்டுங்கிறது ப்ரீவியஸ் டேயே நமக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்டேட் பண்ணுறாங்க கம்யூனிட்டி டேபில் இது வரைக்கும் சிக்ஸ்த் டு டென்த்தில் பாலிட்டி ஜியாகிரபி ஹிஸ்ட்ரியில் நிறைய லெசன் வந்து நமக்கு கவர் பண்ணியிருக்காங்க லைவ் டெஸ்ட் மாதிரி ஸோ இனிமேல் வந்து பண்ண போகிறது தமிழ் இன்னைக்கு நைட்டு ஏழு இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இது வரைக்கும் எதையும் ஃபாலோ பண்ணலன்னா தமிழுக்கு இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் லைவ் டெஸ்ட் ஓகேவா அடுத்து வந்து டெஸ்ட் டீட்டெயில் வந்து கம்யூனிட்டி டேப்ல இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மேக்ஸுக்கு வந்து வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்காங்க யூ கேன் டெஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க மேக்ஸுக்கு மட்டும் அடுத்து என்னென்ன டாபிக் வந்து கவர் பண்ணிருக்காங்கன்னா தனிவட்டி கூட்டுவட்டி அளவியல் சிம்பிளிபிகேஷன் ரேசியோ குழாய் கணக்கு டைம் அண்ட் ஒர்க் எல்சிஎம்ஹிஎஃப் என் புள்ளியல் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க ப்ளே லிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு டாபிக் வைஸ் அவங்க பிளேலிஸ்டில் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க கிளியராக இருக்குது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிளியராக இருக்குது ஸோ உங் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்க ஏற்கனவே நம்ம மேக்ஸுக்கு வீடியோ கொடுத்துருக்கோம் எந்தெந்த சேனல் பெஸ்ட்ன்ட்டு நீங்கள் இந்த சேனலையும் அதோடு சேர்த்துக்கலாம் இந்தந்த டாபிக்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இப்போவே நீங்கள் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா நீங்கள் சர்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து சக்ஸஸ் அகாடமி சக்ஸஸ் அகாடமியில் வந்துட்டு தமிழுக்கு மட்டும் டெஸ்ட்டு ஓகேவா இப்போ ரீசண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டெய்லி எயிட் பிஎம்க்கு வந்து கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஐம்பது கொஸ்டின் இந்த ஐம்பது கொஸ்டின் வந்து பிடிஎஃப் மாதிரி இருக்கும் நம்ம வந்து அதை ஒரு நோட்டு போட்டு ஆன்சர்ஸ் வந்து எழுதணும் அடுத்து ஆன்சர் கீம் கொடுத்துருப்பாங்க நம்மளே செக் பண்ணிவிட்டு ஆன்சர்க்கு வந்து மார்க் என்ட்ரி பண்ண லிங்க் கொடுப்பாங்க நம்ம வந்து அதில் லிங்கில் வந்து மார்க் என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும் ஓகேவா டெய்லி ஸ்பெஷல் டெஸ்ட் மார்னிங் ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து ரிலேட்டடாக நமக்கு டெஸ்ட்டுக்கு வந்து லிங்க் கொடுக்குறாங்க இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் டெய்லி நடக்கக்கூடிய அந்த இயல் வைஸ் டெஸ்ட் வந்துட்டு நமக்கு ஐம்பது கொஸ்டின்னு அது வந்து பிடிஎஃப் ஓகே இவங்களோட டெஸ்ட் ஷெடியூலோட பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கு டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கு நம்மளோட டெலகிராம்லயும் நான் வந்து சக்ஸஸ் அகாடமியோடைய டெலகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தமிழ் அந்த டெஸ்ட்டுக்கான ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் நீங்க என்ன எழுத போறீங்களோ அன்னைக்கு அதோட ஒன் லைனர் கொஸ்டின் ஃபர்ஸ்டே நமக்கு கொடுத்துட்றாங்க அதை வச்சு படிச்சிடலாம் நூல்வெளியும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அந்த கொஸ்டினை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மட்லேயே கொடுக்குறாங்க ஓகேவா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் அடுத்ததா நம்ம பார்க்க போறது சென்னை ஐஏஎஸ் அகாடமி இவங்க ஜி கேக்கு ஃப்ரீ டெஸ்ட் சொல்லியிருக்காங்க ஷெடியூல் பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு நீங்க உங்களுக்கு வேணும்னா சென்னை ஐஏஎஸ் அகாடமி சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களோட யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல பிடிஎஃப் இருக்கு அவங்களோட டெலகிராம்லயும் இருக்கு எடுத்து பாருங்க கொஸ்டின்ஸ் வந்து யூடியூப்லையும் கொடுக்குறாங்க டெலிகிராம்லயும் கொடுக்குறாங்க ஆன்சர் வந்து எக்ஸ்பிளேஷன் வீடியோவா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நடந்திருக்கு அது வந்து என்னன்னா யூனிட் ஒன் சயின்ஸ் சயின்ஸில் சம் டாபிக்ஸ் ஒரு டூ டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கொஸ்டின் அனுப்பினதும் நம்ம எழுதி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பத்து டெஸ்ட்டுக்கு வந்து ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்னும் ஒவ்வொரு யூனிட் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்ல ஒரு ரெண்டு லெசன் படிக்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க அதை எடுத்து பாருங்க மொத்தமாக இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து இந்த பத்து டெஸ்ட்டும் போர்ஷனும் சேர்த்து இருபத்தி ஒன்னாம் தேதி ரிவிஷன் ஓகேவா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு நீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு நீங்க என்ன ஃபாலோ பண்ணாலும் இதையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு நீங்க இந்த டெய்லி டெஸ்ட்டும் அட்டன்ட் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்னாம் தேதி ரிவிசனும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் டெலகிராமும் இருக்கு யூடியூப்பும் இருக்கு நீங்க பேப்பர்ல நோட் பண்ணிட்டு அப்புறமா சர்ச் பண்ணி பாருங்க அடுத்து செவன்து ஒன் ஸ்டே அப்டேட்டட் ஸ்டே அப்டேட்டட் சேனல்ல வந்து ஜி கேக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டெஸ்ட் வந்து ஆப்ல தான் நடக்கும் ஆன்லைன் டெஸ்ட் ஸோ ஐம்பது கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கான ஷெட்யூல் இதை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் இப்போ இருந்தும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் அவங்க அவங்கள்ட்டே நீங்கள் வந்து டைரெக்டாக கேட்டுக்கோங்க அடுத்து வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியமுக்கான டெஸ்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய வந்துட்டு தேடிட்டுருப்பீங்க உங்களுக்கு டெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்கள்ட்ட வந்து இங்கிலீஷ் மீடியமுக்கும் டெஸ்ட் இருக்குது டூ டேஸ் ஒன்ஸ் ஒரு ஐம்பது கொஸ்டின் டெஸ்ட் ஓகேவா த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஒரு ரிவிஷன் அது வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்குது அடுத்து ஃபுல் டெஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் வாட்ஸ்அப்பும் இருக்கு டெலகிராம் குரூப்பும் இருக்கு அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க இந்த வீடியோ வரும் நீங்க வந்து அந்த பிளானு பிடிஎஃப் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி டூ லைஃப் இப்போ நான் ரீசெண்டாக இதில் எழுதிட்டு இருக்கேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் டெஸ்ட் ஓகேவா தமிழ் தமிழுக்கு மட்டும் இப்போ வந்துட்டு இருக்கு தமிழுக்கு ஒரு ஏழு மணி போல ஒரு வீடியோ கொடுப்பாங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிடணும் ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல வந்து நம்ம மார்க் நம்ம எழுதின பிறகு அடுத்த நாள் வந்து நம்மளோட ரேங்க்கை வந்து வீடியோவாக கொடுப்பாங்க யூடியூப்பில் ரொம்ப டீட்டெயிலான கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு சில ரேங்க்க்கு மட்டும் கொஞ்சம் நிறுத்தி காமிப்பாங்க அப்புறம் வந்து அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிடுவாங்க ஆன்சர் கீ வந்து யூடியூப்லேயே கொடுக்குறாங்க ஓகேவா எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்குது அந்த டெஸ்ட்டு வந்து ஆன்லைனில் நம்ம எழுதுகிற டெஸ்ட் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்குது இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது தமிழ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோன்றனால ஜஸ்ட் நான் வந்து கிடைச்சதும் நான் ஒரு ரெண்டு டெஸ்ட் இது வரைக்கும் அட்டன் பண்ணி பார்த்தேன் அடுத்து வந்து மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எதுலனா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க காஸ்ட்டா என்ன எதுவும் எனக்கு தெரியலை உங்களுக்கு வந்து டீட்டெயில் வேணும்னா நீங்கள் அவங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க அடுத்து வந்து ஜாயின் பட்டன் எயிட்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு ஜாயின் பட்டன் வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா சயின்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறோன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் சயின்ஸ் மெட்டீரியல் ஏதாவது வேணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த சேனலில் தமிழுக்கு டெஸ்ட் அவைலபிள் அதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அடுத்து ஆன்லைன் டெஸ்ட் டெய்லி நைட்டு ஏழு மணிக்கு யூடியூப்பில் லிங்க் கொடுப்பாங்க அடுத்த சேனல் மை குரு பிளஸ் ஓகேவா மை குரு பிளஸ் தமிழ் டெஸ்ட் வந்து நடத்துறாங்க லிங்க் வந்து ஓகேவா இது வந்து எதில் லிங்க் வரும் அப்படின்னா டெலகிராமில் லிங்க் வந்து வரும் நீங்க அவங்களோட டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்லைன் டெஸ்ட் தான் நீங்க எழுதுனதுமே உங்களோட ரேங்க் வந்து பார்த்துக்கலாம் சிக்ஸ்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ செவன்த்து ஸ்டார்ட் பண்றாங்க ஓகேவா நீங்க சிக்ஸ்த்து ஏற்கனவே முடிச்சவங்க செவன்த்துக்கு கூட இப்ப இருந்து நீங்க இவங்களோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனல் மை குரு பிளஸ் அடுத்து வந்து ஜிகேக்கு ஒன் லைனர் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் வந்து போட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழுக்கும் ஜிகேக்கும் சேர்த்து ஒன் லைனர் பிடிஎஃப் வந்து பிடிஎஃப் வந்து அவங்களோட டெலிகிராம்ல இருக்கு நமக்கு வந்து அது வந்து பிரிண்ட் காப்பின்னு நினைக்கிறேன் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க வேணுங்கிறவங்க மை குரு பிளஸ் டெலகிராம் சேனல்ல போயிட்டு டீடைலா பார்த்துக்கோங்க அடுத்து RSN yes Achievers இவங்களோட Telegram CHANNEL YouTubeல இப்போ நிறைய வீடியோஸ்லாம் போடலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆர்எஸ்என் அச்சீவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் நான் தமிழ் கொஸ்சின்கள் நிறைய பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்தும் டென்த்தும் இப்போதிக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டெலகிராமில் கொஸ்டின் பிடிஎஃப் இருக்குது புக்கோட பிடிஎஃபும் இருக்குது இப்போ நைன்த்துக்கு வந்து இனிமேல் கொடுக்க போகிறாங்க எப்போ முடியும் அப்படின்னா பதிமூணு ஒன்று ஓகேவா அது வரைக்கும் நைன்த் வந்து கம்ப்ளீட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அப்போ டெய்லி ஒவ்வொரு ஏழ் நடக்கப் போகுது நைன்த் ஸ்டாண்டர்ட் இப்போது நடக்கப் போகுது இப்போ நீங்கள் பேப்பரும் பெண்ணும் வச்சுருந்தீங்கன்னா இப்போ மை குரு பிளஸ்ல செவன்த் ஸ்டாண்டர்ட் இங்கே நைன்த்து ஸ்டாண்டர்ட் சில இதுல இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் பேப்பரும் பெண்ணும் வச்சு நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ எந்த ஸ்டாண்டர்டு ஃபாலோ பண்ண போ படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து புதுசாக கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் ஓவராலாக ஒரு பத்து சேனல்ஸ் பற்றி சொல்லிட்டேன் இப்போ நம்ம பார்த்த பத்து சேனலில் மூணு சேனல் ஜிகேக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க நாலு சேனல் தமிழுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க மிச்சம் இருக்கக்கூடிய மூணு சேனல் ஜிகே ப்ளஸ் தமிழ் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ரெண்டுமே வேணும்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை நான் தமிழுக்கு இதில் ஒருத்தவங்கள்ட்ட ஃபாலோ பண்ண போகிறேன் இங்கே ஒரு ஜிகே ஃபாலோ பண்ண போகிறேன்னாலும் பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டம் தான் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டேன் ஃபர்தராக எனக்கு தெரிஞ்ச ஓவராலாக அந்த வீடியோஸ் பார்த்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேலே ஆச்சு இந்த மாதிரி பேப்பரில் ரஃப் காப்பி எழுதி வச்சிருந்தேன் எழுதிட்டு உங்களுக்காக ஃபேர் காப்பி எழுதி இந்த மாதிரி நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன் என்னால் முடிஞ்சளவுக்கு டெலகிராம்லேயும் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி இந்த டெஸ்ட்டை பற்றிய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் சப்போஸ் இதில் உங்களுக்கு ஒன்று ரெண்டு டவுட் இருக்குன்னா அந்தந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்கள்ட்டே நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க ஓகேவா அந்த லிங்க்காக இருந்தாலும் சரி பிடிஎஃப் ஆயிருந்தாலும் சரி நீங்கள் இந்த சேனல் நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே எந்தெந்த சேனலில் பிடிஎஃப் கொடுக்குறாங்க எங்கெங்க என்னென்ன டெஸ்ட் நடக்குது இப்போ எந்த லெவலில் போயிட்டு இருக்க எந்த ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்க எல்லா டீடைல் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஓகேவா மொத்தம் இப்போ நம்ம பத்து சேனல்ஸ் பார்த்துருக்கோம் இன்னும் எனக்கு தெரியாத சேனல்ஸ் இருக்கலாம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம வேற ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா என்னென்ன சேனலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க தேங்க்யூ